இளநீர் பாயசமா? இளநீர் பாயசம். ஓகே, அதுக்கு வந்து தேவையான பொருள் தென்னை மரம், அதுல வந்து இளநீர் பறிக்க போறோம். ஓகே, ஆனா மரம் வந்து பெருசா இருந்தா ஏறுவேன், ரொம்ப சின்னதா இருக்கு. அதனால நம்ம சென்றாயன் அவர்கள் ஏறுவாரு. சென்றாயன் எம்எம்மா? எம்எம் ஏறுறாரா? நம்ம அஞ்சாவது நெஞ்சம் இளம் புயல் எம்எம் வந்து அடிமரத்தில் பிடுங்குறாரு. பாத்துக்க, அடிமரத்தை பிடுங்குறாரா? யார் எனக்கு பாயாசம் எப்ப நான் உனக்கு வச்சுட்டு பிறகு எனக்கு எனக்கு பாயாசம் சாப்பிடும் போல ஆசையா இருக்குது. திட்டுக்கா ஏறி அடுத்து பழக்கம். நம்ம வீட்லயே மரம் இருக்கு. ஆ, அப்புறம் என்ன? அது கீழ் மாட்டை பிடிச்சிடாதா, ஜாக்கிரதை பார்த்து. அதில் என்ன இருக்கு? ஓடு எட்டு ஓடு அந்த அந்த ஓடு. நான் இளநீர் பறிச்சாச்சு, லொக்கேஷன் போயிடலாமா? ஆமாம், போவேன். குண்டா வச்சு தண்ணி வச்சுருங்க. எதுக்கு இப்போ பால் காசப்போறாண்ணா? இப்போ நம்ம இந்த பாத்திரம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், குழம்பு செஞ்சுருப்போம் இல்லை கறி கழுவிருப்போம். அதோட என்ன தான் நம்ம கழுவினாலும் அந்த காரமோ இல்லை ஒரு புளிப்போ இருந்தால் பால் மொத்தம் வீணாயிரும். அதெல்லாம் நல்லா சுடு தண்ணி வச்சு கொதிக்க வச்சு கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றிடுவோம். எனக்கு என்ன பண்ண போகிறோம்னா, அத்தை காசம் அடுப்பில் பாயாசம், அதுவும் இளநீர் பாயாசம். அதுவும் இளநீர் பாயாசம். இன்னைக்கு சிம்பிள் தானே? இன்னைக்கு சிம்பிள் நெய். நெய் இது வந்து ஏலக்காய். ஏலக்காய். இது முந்திரி பருப்பு. பாதாம் பருப்பு. தெரியும். சக்கரை. பால். இளநீர். கரண்டியில் இந்த காரம்லாம் இருந்திருக்கும், அதனால சுடு தண்ணி வச்சு கிளியர் பண்ணுறோம். நீ சீக்கிரமாக சாங் மாதிரி ஆயிடுவீங்க, அவர் சொல்லி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். பால் அடுப்பில் வைக்கிறேன். சரிண்ணா, கிண்டிக்கிட்டே இருக்குமா? ஆ, இல்லைண்ணா, அடி உட்காரோம். பாயசத்துக்கு இளநீர் வெட்டுறோம். வாங்க ஐயா, வாங்க ஐயா. இப்போ வந்து சர்க்கரை போட்டுருவோண்ணா. பால் காஞ்சி போச்சு, இறக்கிடுறோம். இப்போ வந்து சேகரணம் போயிட்டு இந்த இளநீர் ஊற்றி இந்த தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்து கொடுக்கணும். நெய் ஊற்றுறேன். முந்திரி பருப்பு உடனே எடுத்துருந்தா அவ்வளோண்ணா, ப்ரௌன் ஆகிற மாதிரி. பால் வந்து சூடே இருக்கக்கூடாதுண்ணா. சூடோட நம்ம இளநீர் ஊற்றுனோம்னா பால் திரிஞ்சிடும். முந்திரி போடுறோண்ணா, நெய்யில் வறுத்த முந்திரி. இந்த தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சதுண்ணா. பேலன்ஸ் பேலன்ஸ் இந்த தேங்காய் இளநீர் ஊற்றி தேங்காய் அரைச்சிதுண்ணா. வலுக்கையாக இருக்குது. மீதமுள்ள இளநீர், இளநீர் தண்ணி அதிலே கழுவி ஊற்றுறோம். சேச்சி இலக்காண்ணா. இலக்காய். பாதாம் சேகரண்ணா. மூணு பேருக்குமே கொடுக்குறேண்ணா, எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லிட்டோம். மூணு பேர் செக் பண்ணுவோமா? செக் பண்ணுவோம். மாப்பிள்ள நல்லா இருக்க பார்த்துக்க. ஒன்று மாப்பிள்ள காப்பி கொடுக்கு. ஒன்று வரும்னு பார்த்தா பொண்ணோட அப்பா வராங்க. ஒரு வாட்டி தான் பார்க்கணும், அடுத்தாலும் சும்மா பார்க்கக்கூடாது. இன்னும் மாடு காயின் தண்ணி ஊறிடுறாங்க. ஊறிடா ஏலக்காய், முந்திரி பயிர், பாதாம் பயிர் போட்டார். அதனுடைய நறும அதனுடைய மணம் தெரியுது. அது இல்லாமல் அந்த இளநியோட டேஸ்ட் இல்லை தெரியுது. உனக்கு எப்படி இருக்குது தம்பி? நல்லா இருக்குண்ணா. இளநி வெட்டி இளநி குடிக்கிறோம்ல, அது கூட ஒரு சில மசாலாலாம் போட்ட மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதேமாதிரி நம்ம இளநி வெட்டி சாப்பிட்டு அந்த வழுக்கு சாப்பிட்றோம்ல, அந்த வழுக்கையும் இதில் இருக்குது. இதில் இருக்க அந்த அந்த டேஸ்ட்டு இதுக்கு தெரியுது. அந்த சேமியா, சேமியா எப்படி சாப்பிட்றோம் அந்த மாதிரி இந்த வழுக்கு வந்துடும். பால் பாயாசம் நல்லா வந்துருச்சு, இளநீர் பால் பாயாசம். இதேமாரி வித விதமாக செஞ்சு சாப்பிடணும்னு பார்த்தா எங்கள் சேனலை பாருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள்.